ஃப்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்விஸ். ஜார்விஸ்னால் நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. இந்த அயன்மேன் படம்லலாம் வந்து அயன்மேன் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு ஹெல்மெட் மாதிரி வேலை பேசுவார். ஹெல்மெட் பேசுகிறதில் அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் வந்து ஜார்விஸ்னு நம்ம சொல்கிறது. ஸோ அது எப்படி பண்ணியிருப்பாங்க, அது எது மூலமாக அது நடந்திருக்கும் அப்படின்னா, பை த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக தான் அது பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வெப்சைட் மூலமாக வந்து அதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போன்ற நிறையா டெக்னிக்கல் விஷயமாக நம்ம வந்து பேச போகிறோம், தமிழில் தான். ஸோ அது ரிலேட்டடாக உள்ளுக்குள்ளே போகலாம் சேனலுக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மெகா வாய்ஸ் கமாண்ட் .com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து அந்த ஜார்விஸ் சாஃப்ட்வேரை நம்ம வந்து நம்மளோட சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜார்விஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான லிங்க்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேம் ஆஸ் வெல் அஸ் யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு அது சில டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடாக அக்ரி கொடுத்து உள்ளே போயிருங்க. ஸோ உங்களோட ஃபுல் நேம், இமெயில், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், லொக்கேஷன், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்து சைன்அப் பண்ணிடுங்க. ஸோ சைன்அப் பண்ண பிறகு சேம் ஆஸ் வெல் அஸ் யூசர் நேம் அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ என்ட்ரான பிறகு தான் நமக்கு வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷனான ஜார்விஸ் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ இதில் வந்து அந்த ஜார்விஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம அது அயன்மேன் படத்தில் அந்த நேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து சேம் ஆஸ் வெல் அஸ் லிங்க்ஸ் அப்படிங்கிற காமன் நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா, லிங்க்ஸ் இஸ் த நேம் ஆஃப் எம்இசி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ரெக்கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செம ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அதில் உள்ளே போன பிறகு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் பண்ண பிறகு நமக்கு ஜார்விஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஜார்விஸுங்கிறது அந்த லிங்க் அப்படிங்கிறத கான்செப்டை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ லோடிங் ஆகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் லிங்க்ஸ் அப்படிங்கிற எம்இசி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. மெயினாக இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் படத்தில் கனெக்ஷன் டு சேட்டலைட் நம்பர் 79. ஸோ இந்த லோடிங் ஆப்ஷன் வந்து எதுக்காண்டி ரன் ஆகுது அப்படின்னா, சில டேட்டாபேஸோட நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாபேஸ், அதாவது சி கோலன், டி கோலன், இ கோலனில் இருக்கிற டேட்டாஸை பார்க்குது. ஸோ லோடிங் இன்ஸ்டலேஷன் ஆனது அப்படின்னா உள்ளுக்குள்ளே போகுது. ஸோ சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஆப்ஷனாக அது யூஸ் பண்ணிக்குது. அதில் இருக்கிற ஆடியோ அண்ட் வீடியோ லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பண்ணி பார்க்குது. எதுவுமே இல்லை அப்படின்னா டைரக்டாக யூஸ் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், ஸோ சம் கைண்ட் ஆஃப் இனிஷியலாக ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் வந்து அந்த லிங்க்ஸ் அதில் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த லிங்க்கோட நான் பேச போகிறேன். இப்போ நான் வந்து கான்செப்டோட அந்த லிங்க்ஸோட நான் பேச போகிறேன். ஹலோ ஹலோ ஜார்விஸ், குட் மார்னிங், ஆர் யூ தேர்? ஜஸ்ட் லோடிங் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிற. Listening disabled. Listening enabled. Hello. Good afternoon, Siva.
பார்த்தீங்களா, இப்போ வந்து ஹலோன்னு சொன்னேன், அதுக்கு வந்து குட் ஆஃப்டர்நூன், என் நேம் சிவாவோட சேர்த்து சொல்லுது. ஹவ் ஆர் யூ? வாட்ஸ் த டைம் நவ்? வாட்ஸ் த டே? ஆர் யூ தேர்? வாட்ஸ் யுவர் நேம்? லிங்க்ஸ். ஸோ சில கமாண்ட் வந்து என்னோடய ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்றுக்கல, சில கமாண்ட் வந்து ஏற்றுக்குது. லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாட்ஸ் மை நேம்? வாட்ஸ் மை நேம்? சிவா. ஸோ வாட்ஸ் மை நேம் கேட்டதுக்கு வந்து என்னோடய நேம் வந்து சிவான்னு சொல்லுது. ஸோ இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அந்த லிங்க்ஸில் வந்து நம்ம கேட்குறதுக்கு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும், ஜஸ்ட் ஆஸ் வெல் அஸ் கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியே தான். ஸோ அதில் எப்படி வந்து இந்த வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் த மை நேம் அப்படி சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறது எப்படி அது அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனா, இப்போ யூஸிங் சில கமேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அது வந்து என்ன ஆகுதுன்னா லிங்க் வந்து ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸோ பாருங்கள், செட்டிங்ஸ், செட்டிங்ஸ், கஸ்டமைஸ் ரெண்டு இருக்குது. கஸ்டமைஸில் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்டேட்டடாக இருக்கும். ஸோ ஹலோன்னு சொன்னோன்னே ஹாய் சிவான்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸை நம்ம வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், வாட்ஸ் மை நேம் அப்படின்னா அது என்ன பண்ணுனா செக் மை நேம் ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் மை நேம் பண்ணோன்னே, ஸோ வாட்ஸ் மை நேம்னு சொன்னோன்னே அது வந்து சிவா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ் மை நேம் சிவா. ஸோ பார்த்தீங்களா, வாட்ஸ் மை நேம் நான் கேட்டோடனே அது வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், இந்த கமாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது தகுந்தாப்பில் அது அவுட்புட்டாக கொடுக்கும். வாட் டே இஸ் இட்? தர்ஸ்டே. டியூஸ்டே. வாட் இஸ் த டே? ஜூலை 19th 2018. நெக்ஸ்ட், வாட் இஸ் த டேட்? ஜூலை 19th 2018. வாட் இஸ் த வெதர் லைக்? The weather in Los Angeles is partly cloudy at 71 degrees Fahrenheit. There is a humidity of 79 and a wind speed of 4 miles per hour. What's the weather tomorrow? Tomorrow's forecast is mostly sunny with a high of 84 Fahrenheit and a low of 71 Fahrenheit. What's the temperature? 71 degrees Fahrenheit. ஸோ இதில் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கமாண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் கூகுள், ஓப்பன் கூகுள், ஸோ சில ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கமாண்ட் ஆட் பண்ணால் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஏதாவது ஒரு கமாண்ட் கொடுக்க வேண்டியதை ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எப்படி ஹாய்க்கு வந்து க்ரீட்டிங்ஸ் வந்ததோ அதே மாதிரி க்ரீட்டிங்ஸை நம்ம இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸாக கொடுக்குறேன். ஸோ அது எந்த டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இன்னொரு டேட்டா பேஸில் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாய், ஜஸ்ட் ஹாய் வரல. ஸோ ஹோல்ட் ஆன் ஜார்விஸ். ஹாய், ஓப்பன் மெயின் ஆப்ஷன்ஸ் பாருங்க. சில இதெல்லாம் வந்து அந்த வாய்ஸ் தகுந்தாப்புல அது ரென் ஆகுது. பாய் லிங்க்ஸ், குட் பாய்.
கோ ஆன் ஜார்விஸ், மூவ் ஆன் ஜார்விஸ். ஸோ ஓகே, அது நான் கமெண்ட்ஸை மறந்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு லிங்க்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. You're welcome, sir. So, thank you சொன்னதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொன்னேன். அது அதுக்கு நினச்சிக்கிச்சு வெல்கம் சார் அப்படின்னு சொல்லுது. தேங்க்யூ. You're welcome, sir. Okay, thank you, guys.